தனவசேவாந்து வணக்கம். வெல்கம் டு தமிழ் வேதம் 92 சேனல். நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்துட்டு ஆல் ஆப்ஷன் தரணிங்கன்னா நாங்கள் படுற கண்ணொலி எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்றைக்கி இந்த கண்ணொலி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 18 படி கருப்புசாமி ஐயனினுடைய அலங்காரத்தை பார்த்து கொண்டே அந்த 18 படி கருப்புசாமியின் ஐயனினுடைய அருள் அழைப்பு தோரணையும் அந்த ஐயனினுடைய வழிபாட்டு முறைகளை பற்றி எல்லாம் இன்னைக்கு இந்த ஒரே காணொலி பதிவில் பார்க்க போகிறோம். அதனால அடியார்கள் வந்து இந்த காணொலி பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்க்கணும்னு கேட்டுக்கிறோம். ஆக இந்த அலங்காரத்திற்கு உண்டான வேஷ்டினுடைய அளவு பார்த்தோம்னா 9x5 என்ற அளவில் 2 வேஷ்டிகளை எடுத்துள்ளோம். அன்பான அடியார்களே, முதலில் 18 படி கருப்புசாமியை நாம் எவ்வளவு எளிமையாக வழிபாடு செய்து வரலாம் என்று தெரிந்து கொள்வோம். ஆக ஒரு நீண்ட நெடிய தலவாள இலையில் தேங்காய் உடைத்து வைத்து அவள் பொறி கடலையுடன் நாட்டு சர்க்கரை வைத்து வாழைப்பழங்கள் வைத்து மற்றும் பலவிதமான பழங்களையும் வைத்து வெற்றி தரும் வெற்றிலை வைத்து பாக்கு வைத்து பலவிதமான இனிப்பு பலகாரங்களையும் வைத்து வெண்பொங்கல் சமைத்து வைத்து சர்க்கரை பொங்கல் வைத்து பால் பாயாசம் வைத்து சுருட்டு சாராயத்துடன் சைவ உணவை அடியார்களுக்கு எது வசதியோ அதை வைக்கலாம். மேலும் ஒரு சில அடியார்கள் வந்து இந்த 18 படி கருப்புசாமி ஐயனுக்கு அசைவ படையலை இட நினைப்பார்கள். ஆக அவர்கள் எப்படி அந்த உணவை ஐயனுக்கு படைக்க நினைக்கின்றீர்களோ, அவர்களினுடைய வம்சாவளியினர்கள் எப்படி அந்த 18 படி கருப்புசாமி ஐயனை வழிபட்டு வந்தார்களோ, அந்த வகையில் சைவமாகவோ அல்லது அசைவமாகவோ அந்த படையலை இட்டுக்கொள்ளலாம். பெரும்பாலும் இந்த 18 படி கருப்புசாமி ஐயனை சைவ உணவை கொண்டே வழிபாடு செய்து வருவார்கள் என்று சொல்லப்பட்டு வருகிறது. ஆக இவ்வாறு படையலை நிறைக்க வைத்து ஐயனின் திரு அருளை பெறுவதற்காக செய்கின்ற இந்த வழிபாட்டு முறைகள் அத்தனையும் நமக்கு வெற்றியாக அமைய வேண்டும் என்று ஆணைமுகத்தானிடம் வழிபாடு செய்த பிறகு ஐயனுக்கு தூபம் தீபம் காட்டி இந்த படையல் வழிபாட்டு வழிமுறைகள் தான் நம்மளுடைய தமிழர்கள் வழிபாடு செய்கின்ற இந்த பூசை முறையில் வருகின்றது. ஆக இந்த படையல்களை நிறைக்க ஐயனுக்கு வைத்து தூபம் தீபம் காட்டி ஐயனை மனதார வழிபாடு செய்து வாருங்கள். ஆக இவ்வாறு செய்கின்ற வழிபாட்டு முறைகளிலே இந்த 18 படி ஐயனினுடைய திரு உள்ளமாகப்பட்டது குளிர்ந்து நாம் கேட்டதே கேட்டபடியே அருள்வார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. ஆக கூடுதல் தகவலாக இந்த 18 படி கருப்புசாமி ஐயனுக்கு சந்தன ஊதுபத்தியை கொளுத்தி வைத்து நாம் வழிபாடு செய்து வந்தாலும் ஐயனினுடைய திரு அருள் கடாச்சமானது நமக்கு பரிபூரணமாக கிடைத்துவிடும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக இந்த 18 படி கருப்புசாமிக்கு சொல்லக்கூடிய தமிழ் மந்திரங்களை தெரிந்து கொள்வோம். ஓம் என்னும் பிரவண மந்திரம் சொல்லி 18 படியான் ஐயா எழுந்தருள்க. ஓம் 18 படியான் ஐயா எழுந்தருள்க. ஓம் 18 படியான் ஐயா எழுந்தருள்க என்னும் தமிழ் மந்திரங்களை 108 முறையோ அல்லது 48 முறையோ ஜெபித்து வருவது மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த 18 படி கருப்புசாமி ஐயன் தான் ஐயப்பன் பக்தர்களுக்கு பிரதான காவல் தெய்வமாக விளங்குகின்றார். அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த கருப்புசாமி வம்சங்களிலே அதிவேகமாய் எழுந்தருளக்கூடியவராகவும் இந்த 18 படி கருப்புசாமி ஐயன் விளங்குகின்றார். அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த 18 படி கருப்புசாமி ஐயனுக்கு பால் சாம்ராண்டி மிகவும் பிடிக்கும் என்பதால் ஐயனை வழிபாடு செய்யக்கூடிய அடியார்கள் பால் சாம்பிராண்டி இட்டு ஐயன் வழிபாடை தொடர்ந்து செய்தார்கள். ஆனால் ஐயனின் திரு அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா நாம் மனதார உருகி ஐயனினுடைய திருநாமத்தை சொல்லி ஐயனே 18 படியானே இங்கு வந்து எழுந்தருள வேண்டும் என்று மனதார நம்ம ஒரு சங்கல்பத்தை எடுத்து ஐயனை அழைத்தால் அழைத்த கணத்திலே அந்த இடத்திலே ஐயன் எழுந்தருள்வார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக
இந்த 18 படி ஐயனினுடைய அழைப்பு தோரணை எவ்வாறாக இருக்கும் என்பதை பார்ப்போம். ஆக இந்த 18 படி ஐயனை அழைக்கக்கூடிய அடியார்கள் ஐயப்பனின் சரண கோஷங்களை சொல்லி வருவதாடனே அந்த அருளாகப்பட்டது மெய் சிலிர்த்து கொண்டு வரும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த 18 படி ஐயனை அழைக்கக்கூடிய அடியார்களினுடைய திருமேனியில் ஜவ்வாது வாசமும் சந்தன மாசமும் சாராய வாசமும் வீச துவங்க ஆரம்பிக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. அன்பான அடியார்களே, இன்று 18 படி ஐயனினுடைய திரு அருளால் ஐயனினுடைய அலங்காரத்தை பார்த்தே ரசித்து கொண்டே ஐயனினுடைய திருப்புகளையும் கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆக இது போல மேலும் ஒரு இனிய பதிவு உள்ளவங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து இந்த தமிழ் வேதம் 92 சேனலோடு இணைந்திருங்கள். இது போல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பகிர்ந்துக்கிறேன். நம்மளுடைய தமிழ் வேதம் 92 சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலிகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், சகலமும் முனீஸ்வரம், நமஸ்சிவாய.